Hello friends, welcome back to my channel. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐகான்ல ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்க போனுக்கு வரும். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, ட்ரம்ஸ்டிக்கை வச்சு ஒரு டிஃப்ரெண்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போறோம். ரொம்பவே ஈஸியா இருக்கும், அதே சமயம் ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். இது ஒரு வகையான சைவ கோலா உருண்டை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்து கோலா உருண்டை வந்து சில பேர் செய்யும் வந்து உதிர்ந்துடும். சரி, உதிராமல் இருக்க நான் அதிகமான டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல்ல ரெண்டு முருங்கைக்காய் எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் அதிகமான சதை இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த முருங்கைக்காயை சின்ன சின்ன நறுக்கிட்டு குக்கரில் போட்டுட்டு மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வேக வச்ச முருங்கைக்காயில இருந்து அதோட சதைப்பகுதியை மட்டும் தனியாக ஒரு ஸ்பூனை வச்சு தனியாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி முருங்கைக்காயோட எல்லா சதைப்பகுதியும் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம இப்போ எடுத்த முருங்கைக்காயோட சதைப்பகுதி ஒரு கப் போட்டுக்கோங்க. ஒரு கப் தேங்காய், பொடி பொடி நறுக்குன வெங்காயம் ஒரு கப்பு, ரெண்டு பெரிய வெங்காயம் பார்த்து நறுக்கிக்கோங்க. பொட்டுக்கடலை மூணு டேபிள் ஸ்பூன் போடணும். ஊற வச்ச கடலைப்பருப்பு அரை கப்பு, சோம்புத்தூள் அரை டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் கால் டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் அரை டேபிள் ஸ்பூன், கல்லுப்பு தேவையான அளவு, இஞ்சி ரெண்டு துண்டு, பூண்டு வந்து அஞ்சு பல் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து நேவாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்ற வேணாம், தண்ணி ஊற்றாமல் நேவாக அரைச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம போட்ட பொருளே தண்ணிலாம் இருக்கும், தண்ணி ஊற்றாமல் நேவாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு வந்து மாவு அரைக்கும் போது தண்ணியாக மாவு தண்ணியாக வந்துடுச்சுன்னா இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவு சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து இதில் சேர்க்கலை, ஏன்னா நான் வந்து கரெக்டான பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டேன். உங்களுக்கு தண்ணியாக போயிடுச்சுன்னா நீங்கள் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த மாவு வந்து சின்ன சின்ன பாலாக நம்ம வந்து உருட்டி எடுத்துப்போம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருங்க. எண்ணெய் ஹீட் ஆன பிறகு இந்த பாலை வந்து ஒன்று ஒன்றா போட்டு நம்ம பொறிச்சு எடுக்க வேண்டியதுதான். இப்போ அந்த டிப்ஸ் என்னென்னா, இந்த கோலா உருண்டை வந்து உடையாமல் இருக்கிறதுக்கு நான் டிப்ஸ் சொல்கிறேன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது என்ன டிப்ஸ்னா, அந்த கோலா உருண்டை உடையாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து பொட்டுக்கடலையும் ஊற வச்ச கடலைப்பருப்பு இதில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கிறோம். இது ரெண்டும் சேர்க்கும் போது கோலா உருண்டை வந்து உடையாமல் நல்லா வந்து உடையாமல் நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். இப்போ ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி நல்லா வேக விடுங்க. பாருங்கள், அதோடய கலர்லாம் சேஞ்ச் ஆகுது. நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி வேக விடணும். இந்த கோலா உருண்டை வந்து பார்க்குறதுக்கு மட்டன் கோலா உருண்டை மாதிரியே இருக்கும். பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, டேஸ்ட்டும் வந்து மட்டன் கோலா மாதிரியே இருக்கும். இதை வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ஏமாந்துடுவாங்க, மட்டன் கோலாவா சைவ கோலாவினே கண்டுபிடிக்க முடியாது. அந்தளவு இது வந்து டேஸ்ட்டு வந்து மட்டன் கோலா மாதிரியே இருக்கும். நாங்கள் எங்கள் வீட்டில் செய்யும் போது எங்கள் வீட்டில் ஏமாந்துட்டாங்க மட்டன் கோலம் நினச்சிட்டு. நான் அங்கே அப்புறம் சொன்னக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அந்தளவுக்கு வந்து இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸே ஆகாமல் கரெக்டாக மட்டன் கோலம் மாதிரியே இருந்துச்சு எங்கள் வீட்டில். ஸோ நிச்சயம் ட்ரை பண்ணி பாருங்கள். வெளியில் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கும், ஆனால் உள்ளே கொஞ்சம் வெந்திருக்காது. அதனால் வந்து டைம் கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி வேக வச்சு எடுங்க. இப்போ நம்மளோட கோலா உருண்டை ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம ரவுண்டாக உருட்டி எண்ணெயில் போட்டோம். இப்போ நான் வந்து கட்லெட் மாதிரி செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க, கட்லெட் மாதிரி அந்த ரவுண்டாக உருட்டிட்டு ஒரு கையை வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வடை மாதிரி ஆயிரும். ஸோ இந்த மாதிரியே போட்டால் கொஞ்சம் வடை மாதிரி இருக்கும். ஸோ டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் நீங்கள் அதை நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க.
அதே மாதிரி இதையும் வந்து ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி நல்லா உள்ளே வேக வச்சு நல்லா எடுங்க. வெளில எடுக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், வெளியில் பார்க்கும்போது உள்ளே நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும். ஸோ அதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ப்ரௌனிஷாக பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்லா வெந்துருச்சு, இப்போ வெளியில் எடுத்துப்போம். நம்மளோட கோலா வடையும் சூப்பராக நல்லாயிருக்கு, நல்லா வெந்திருக்கு. நம்மளோட ஸ்நாக் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து பிச்சு காட்டுறேன் பாருங்கள், வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை என் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த கோலா உருண்டையில் வந்து குழம்பு எப்படி வைக்கிறதுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.